ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு லல்ட் க்ளவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் ஐந்து நாட்கள் கனமழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்குது அதை பற்றி ஃபுல் டீடெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்சன் பிள்ளை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததுனால சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான அகதிக்கு உள்ளானாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மேலும் பல்வேறு இடங்களில் வீடுக்குள் வெள்ளம் புகுந்து மக்கள் அன்றாட தேவைகளுக்கு மிகவுமே சிரமப்பட்டு வந்தன இதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா மழை படிப்படியாக குறைந்து இப்போ மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜனவரி இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க ஜனவரி ரெண்டு வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் முப்பது வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு பனிமூட்டம் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு வெகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் மழைக்கும் வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க